நிறந்தீங்களோ? இல்லங்க ஐயா, நான் இங்க மெட்ராஸ் மயிலாப்பூர் இந்த டயசஸ் எங்களுடைய கேத்தலிக் டயசஸ் இந்த டயசஸ்ல இருக்கேன். இங்கதான் பணி புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நான் இப்ப சில ஆண்டுகளாக உங்களுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் படித்து கொண்டிருக்கிறேன். சரி 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 சரி. அதுல மிக முக்கியமா இந்த இது வந்து என்ன ரொம்ப ஆழமாக என்ன கவர்ந்தது. ஐயா நீங்க உங்க அட்ரஸ் மட்டும் எஸ்எம்எஸ் பண்ணிருங்க, போஸ்டல் அட்ரஸ். எந்த ஆர்டிகல் என்னங்கறத பார்த்து உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பி சொல்லிடுறேன். இது வந்து புக்ல வருமாங்கிறது தெரியல, பட்டு இல்லைனாலும் கூட ஒரு மாசம் மாசம் ஒரு இதழ் ஒண்ணு நடத்திட்டு இருக்கிறோம். அந்த இதழ்ல வந்து இந்த நீங்க சொன்ன டாபிக்ல இப்போ அந்த ஸ்ட்ரகிளிங் மைண்டு, லிபரேட்டட் மைண்டுங்கிற மாதிரி, ஃபங்க்ஷனல் மைண்டு அல்லது இந்த மாதிரி அப்படி வர்றதுக்கு அது இருக்கு. அதே மாதிரி கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக் ஒன்று இருக்கு, அந்த புக்லயும் அதை பத்தி டீடைல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்களா ஐயா? ஆமா, அந்த கவலையா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சா கூட நான் பணம் அனுப்பிச்சிடுறேங்க ஐயா. அப்படியானா உங்களுக்கு உங்க போஸ்டல் அட்ரஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுருங்க. இல்ல, உங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே எனக்கு வேணும். எனக்கு ஆல் த எனக்கு எல்லா புத்தகமும் எனக்கு தேவை. அது ஒரு காப்பி ஃபுல்லா அனுப்ப முடியுமாங்க ஐயா? அனுப்பிச்சிடலாம், உடனே அனுப்பிச்சிடலாம். வேற ஏதோ நீங்க லைப்ரரிக்கோ வேற எதுக்கோ தேவை அப்படி ஏதாவது ஒரு அப்படி வேணும்னா கூட நம்ம ஃப்ரீயா கூட செய்யலாம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு அதாவது சிலர் வந்து என்கிட்ட கேட்டதனுடைய பல நாள் தான் உங்கள்கிட்ட நான் உங்களுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சில பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிளிங் மைண்ட், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிளிங் மைண்ட்லயே போய்கிட்டு ஒரு டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. அப்ப இந்த ஃபங்க்ஷனல் மைண்டுக்கு போகணும் அப்படின்றத நீங்க சொன்னீங்க. அதை வச்சு கொஞ்சம் நீங்க எனக்கு கொஞ்சம் ஒரு டைம் இருந்தா ரெண்டு மூணு நிமிடம் எனக்கு அதை என்லைட்டன் பண்ணா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி 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 சரி. அதாவது ஸ்ட்ரகிளிங் மைண்டுங்கிறது நம்ம நேச்சுரலாவே வரக்கூடியது வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு நமக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு சொல்லி வந்துன்னு சொன்னாலே உடனே நமக்கு நேச்சுரலாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ள இருந்து கிளம்பி வந்துடும். அந்த அது வந்து நம்ம அறியாமலே வரும். இப்ப நமக்கு ஒருத்தரை நமக்கு பிடிச்சவரை பார்த்தோம்னா மகிழ்ச்சி வந்துடும், பிடிக்காதவரை பார்த்தாங்கன்னா ஒரு வருத்தம் வரும். அதே மாதிரி நமக்கு பிடிக்காத சம்பவம், நமக்கு நம்ம விரும்பாத சம்பவம் வந்துட்டுனாலும் நமக்கு ஒரு ஒரு அதனுடைய ஒரு போராடக்கூடிய தன்மை நம்மள அறியாமலே வந்துடும். இப்ப இது வந்து நம்மள அறியாமலே வருது. அப்படி அறியாம வந்தது வந்து நாமள கான்சியஸா நாம அப்படி முயற்சி பண்றோம், நம்ம கான்சியஸா போராடுறோம்னு சொல்லி நாம எடுத்ததுனால அப்படி தானா வந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கிடைச்சிருது. உண்மையிலே தானா வர்றது எல்லாமே வினாடி நேரத்துல வந்துட்டு வினாடி நேரத்துல போயிடும். நம்ம போராடுற தன்மை நமக்கு ஏற்பட்டாலும் கூட அந்த போராடுற தன்மை கூட வினாடி நேரத்துல வந்துட்டு வினாடி நேரத்துல போயிடும். அப்ப ஸ்ட்ரகிளிங் மைண்ட் மாதிரி உண்மையிலே நமக்கு தோன்ற மைண்ட் கூட உண்மையிலே ஸ்ட்ரகிளிங் மைண்டே கிடையாது. அது ஒரு தோற்றம்தான் ஸ்ட்ரகிளிங் மைண்டா இருக்குது. உண்மையிலே அது வந்து நமக்கு ஏன்னா அந்த இதுதான் வந்து வேண்டியவங்க வேண்டாதவங்க நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு தன்மை நமக்கு தேவைப்படுது. அதனால அந்த இதெல்லாம் நமக்கு வந்து நேச்சுரலா நமக்கு ஒரு அறிவுறுத்துறதுக்காக அதெல்லாம் வருது. அது அதை நம்ம வந்து ஸ்ட்ரகிளிங் மைண்டாவே நாம எடுத்துக்கிட்டு நாம வந்து என்ன சொன்னா அது அதுக்கு இப்ப ஒரு ஒரு குதிரை தானா ஓடி வருதுன்னு சொன்னா அது வந்து குதிரை வந்த குதிரை தானா ஓடி போயிரும். நாம என்ன முடியுமோ வர்ற குதிரை மேல ஏறி சவாரி பண்ணிடுறோம். அந்த சவாரி பண்றது வந்து ஒரு அடாப்ட் பண்ணிடுறோம். அந்த அடாப்ட் பண்ணும் பொழுது வரக்கூடியது எல்லாமே கிட்டத்தட்ட தானா வர்றது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளிங் மைண்ட் மாதிரி தோன்றினாலும் அது உண்மையில அது லிபரேட்டட் மைண்ட் தான். அது நாம உருவாக்கிக் கொள்கிறோம்.
ஒரு அன்நேச்சுரல் அது அப்படின்னா. ஆமா ஆமா, நாமளா ஒரு வாய்க்கு வரும்போது அன்நேச்சுரல், நேச்சுரலா வரும்பொழுது பார்த்தா நமக்கு வந்து அது ஏதோ தேவையில்லாத ஒண்ணு வந்த மாதிரிதான் நமக்கு தோணுது. அதை பார்த்தோம்னா போராடுறதோ மோசமான உணர்வுகள் வர்றதோ என்ன உணர்வு வந்தாலும் அது தேவையில்லாத ஒண்ணு வந்த மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் அது அது கூட லிபரேட்டட் மைண்ட் தான். நம்மள அறியாம மோசமான உணர்வுகள் வந்தாலும் கூட அது லிபரேட்டட் மைண்ட் தான். வந்துட்டு போயிடும், வந்துட்டு போயிடும், வந்துட்டு போயிடும். ஏறி உட்கார்ந்த உடனே அப்புறம் போகாது. ஏன்னா நாமளே அதை அடாப்ட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா. ஏறி உட்கார்ந்தாச்சுன்னாலே ஓகே நம்ம ஏறி உட்கார்ந்துடுறோம். ஏறி உட்கார்ந்த பிறகு அது நம்முடைய செயலா மாறிடுது. அப்ப நாமளா கான்சியஸ் ஸ்ட்ரகிளிங் தான் உண்மையான ஸ்ட்ரகிளிங் மைண்ட். அன்கான்சியஸ் ஸ்ட்ரகிளிங் மைண்ட் வந்து ஸ்ட்ரகிளிங் மைண்டே கிடையாது. அப்ப இந்த கான்சியஸ் ஸ்ட்ரகிளிங் மைண்ட் வந்து நல்லதா கெட்டதா? இப்ப கான்சியஸ் ஸ்ட்ரகிளிங் மைண்ட்னு வரும்பொழுதே அது கெட்டதான ஆயிரும் அது. ஆனா இதுல என்னன்னு சொல்லி சொன்னா அதுவுமே என்ன சொன்னா காலப்போக்கில் நாமளே சவாரி பண்றதையுமே கூட அதையும் முதல்ல சிலவங்க சில அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா. அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம் மாட்டிக்கிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அடிக்ஷன்ஸ்ல இருக்கும் பொழுது ஒரு ட்ரிங்க்ஸ் தான் போடணும்னு நினைப்பாங்க. பிறகு வேண்டான்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ண பிறகும் அவங்கள முடி ஒரு இடத்துல வரும்போது ஒரு மன எழுச்சிக்கு பின்னால போய் அந்த ட்ரிங்க்ஸ் பின்னால போயிருவாங்க. பிறகு இப்ப ட்ரிங்க்ஸ் எல்லாம் அந்த 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 போதெல்லாம் தணிஞ்ச பிறகு நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளை மீறி நடந்தாலும் கூட அதையுமே கூட நம்ம வந்து நம்மள அறியாம நடந்ததாக எடுத்துக்கிட்டா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம அதுல வந்து